வணக்கம் நேயர்களே, கடவுளர் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் பார்க்க போகிறது வார ராசி பலன். 25ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதும் தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்போதும் சொல்லலாம், லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்கறத விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா, விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ நம்ம ராசி பலன் ஃபஸ்ட்டு வந்து பொது பலன்களாக இருக்கும். ஸோ நார்மலாக கேட்குறவங்க பொது பலன் கேட்டுங்க. உங்களது ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரங்கள் தெரிஞ்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து தசாபுத்தி பலன்கள் சொல்லுவோம். ஸோ அது வந்து உங்களோட தசாபுத்தி வச்சு மேட்ச் பண்ணிப்பாங்க, அது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. ஸோ துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்போது உங்களது ராசி அதிபதி சுக்கரன். சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல இருக்கிற, ஸோ 5ல இருக்கிறது வந்து 6ஆம் அதிபதியுடைய சாரம். ஸோ அப்படி என்ன மாதிரி இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களுக்கான பிரயாணங்கள், புதிய கண்டுபிடிப்புகள், புதிய விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேலையில் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு மன உளைச்சல், கொஞ்சம் வந்து அதிகமான வேலைகளை அதிகமாக அலையிற மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாமே வந்து ஜெனரலாக நடக்கிற விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலாமுக்கு வந்து 8ஆம் அதிபதியாகவும் சுக்கரன் இருந்து அவர் வந்து 5ல இருக்கும். சில நேரங்கள் வந்து குழந்தைகள் வந்து நம்மளை வந்து எமோஷன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரலாக வந்து நடக்கிற விஷயங்கள் தான். ஸோ குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்மகிட்ட ஒரு மாதிரி பேசும், வெளியில் ஒரு மாதிரி பேசும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் 2ஆம் அதிபதி, ஸோ 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் 5ல இருக்கும்போது நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பட் இருந்தாலும் இந்த ராகுடைய சாரத்தில் வந்து சின்ன சின்ன தடைகளை தாண்டி போகிற மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தவிர்க்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து 7 இருக்கும்போது நல்ல விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து வேலையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதற்கான நல்ல வளர்ச்சி, ஒரு பெரிய பண வளர்ச்சியோடு வந்து வேலையில் மாற்றங்கள் இருக்கும். பட் ஆனால் வேலையில் வந்து அந்த வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தியாகவும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் வேலையில் வந்து நல்ல மாற்றம், வருமானம், காசு நல்லா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது நல்ல விஷயம் தான். மாற்றங்களோட கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. கடன்கள், புதிய கடன் ஒப்பந்தங்கள், ஒரு புதிய கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ ஒரு பெரிய கடன் வாங்கி ஏதாச்சும் பண்ணணுங்கிற எண்ணங்கள் நிறைய பேருக்கு வரும். ஸோ இதெல்லாமே நடக்குங்க. அதே 4ஆம் அதிபதி 5. ஸோ 4ஆம் அதிபதி 5லிருந்து அதுவும் ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், சொத்துக்கள் வாங்குறது, சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து பணம் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அதிலுமே ரொம்ப நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது அதுவும் வந்து 6ஆம் அதிபதி குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வெற்றிகள் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7லிருந்து இந்த புதனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல வெற்றிகளும் கொடுக்குறதும், வேலை செய்பவர்களுக்கு வந்து ஒரு பெரிய வெற்றிகளும் பெரிய லாபங்களையும் அள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். பெரும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்களை நிறைய பேருக்கு தூண்டி விடுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 5ல் இருக்கும்போது காதல் திருமணங்கள் சில பேருக்கு வந்து கை கூடி வருவதற்கான வாய்ப்புகளும் நல்லாவே இருக்குது. ஸோ அதெல்லாமே சிறப்பு தான். 8ஆம் அதிபதியான சுக்கரன் 8ஆம் அதிபதியான சுக்கரன் 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள் வந்து கொஞ்சம் அந்த மன வருத்தங்களை செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து தான் பண்ணிக்கணும். மற்றபடி 9ஆம் அதிபதியான புதன். ஸோ 9 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது 7ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள், ஸோ என்னென்னா ஒரு பாப்புலாரிட்டிக்காக ஒரு டூர் போகிறது, பிரயாணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. கணவன் மனைவியோட ஜோடியாக வந்து ஹாப்பியாக போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. தந்தை சம்மந்தமான விஷயங்கள், அப்பா வந்து சில நேரங்கள் வந்து உங்கள்கிட்ட விட்டு கொஞ்சம் அந்த வெளியூர் போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். சில பேர் இந்த வியாபார ஸ்தலங்களுக்கு வியாபாரம் சம்மந்தமாகவும் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது நான் சொன்ன மாதிரி காதல் திருமணங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்துருந்தோம். 8ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது குழந்தைகளோட விஷயங்கள், ஆன்மீக சுற்றுலா போகும்போதுலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கேன். பிரயாணங்கள் வந்து சின்ன சின்ன ஒரு இடையூறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 9ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும், இல்லை வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக அமையுதுங்க. ஸோ அதனால் நல்ல விஷயந்தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான சந்திரன் 10ஆம் அதிபதி சந்திரன் வந்து வாரத்தின் முற்பகுதி வந்து கொஞ்சம் செலவுகளை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்துரும். 11ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, பெரிய வெற்றிகளை தருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. நண்பர்களால் உதவி, நல்ல ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். அது பாதகாதிபதியாக இருக்கும்போது சில நேரம் கடன்களை அதிகமாக ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்துடணும். கேட்ட கடன் கொடுப்பானா கண்டிப்பாக கொடுப்பாங்க.
பார்த்துக்குங்க. ஒரு சில பேருக்கு என்ன ஆகுனா ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுங்க. ஸோ அதை மற்றபடி இப்போ பார்க்க போகிறது வந்து இதுவரை பார்த்தது வந்து புது பலன்கள், இனிமேல் பார்க்க போகிறது வந்து தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து துலா லக்னமாக இருந்து சூரியன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ, சூரியன் வந்து 11-6 இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும், வேலையில் வந்து நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள், புதிய கடன் வாய்ப்புகள், சில பேருக்கு வாங்கணும்னு நினச்சிருக்கோம், பெரிய பணம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது, ஒரு நல்ல விஷயம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்த மாதிரி தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு நல்ல வெற்றிகளையும் நல்ல சூப்பரான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்கும்னா காதல் திருமணங்கள் கைகூடி வரும், குழந்தைகளுக்காக நிறைய மெனக்கெட்டு கொஞ்சம் ஒரு சில பிரயாசங்கள் எடுத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதுக்கம் துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், வேலையில் வந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ராகு புதனுடைய சாரத்தில் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது அலைச்சல்களை கொஞ்சம் கொடுக்கத்தான் செய்யும், பட் அலைச்சல் கொடுத்தாலும் வருமானங்களை கண்டிப்பாக அள்ளித்தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் துலா லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும், நம்ம குரு வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல லாபங்கள் எள்ளித்தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. அது குரு வந்து சுக்கரனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும், ஏன்னா வந்து அவர் வந்து 8-ஆம் அதிபதியாகவும் வரும்போது குழந்தைகளுடைய செயல்பாடுகள் வந்து நமக்கு மன வருத்தம் சில பேருக்கு தரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஆன்மீக சுற்றுலா இதெல்லாம் போகிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ பிரயாணங்கள் வந்து சின்னதாக வந்து ஒரு இடையூறு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னு போது சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4-5-ஆம் அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா 5-ல் வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்களும், குழந்தைகளுக்காக நிறையா வந்து ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அவங்களோட வளர்ச்சியை பார்த்து புலகாயுதம் அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்போது புதன் வந்து கேதுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் வெளிநாட்டில் இருக்கணும் சின்ன சின்ன சட்ட சிக்கல்களோ சட்ட ரீதியான விஷயங்களை கொஞ்சம் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க விசாஸில் வந்து சின்ன பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சட்ட ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்காக செலவு பண்ணுற மாதிரி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். சாப்பாடு இப்போ வெளியில் வந்துடலாம், கண்டிப்பாக வெளியில் வந்துடலாம், பட் இருந்தால் அந்த ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க, ஏன்னா அது இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அந்த ஒரு விஷயமே. ஸோ புதன் வந்து அங்கே இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து துலா லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்த நடக்கிறோம், நல்ல லாபங்கள் நல்ல வெற்றிகளை கொடுப்பதாக இருந்தாலும் நிறைய அலைச்சல்களை கொடுத்துரும். ஸோ பெரிய அலைச்சலை கொடுத்து அதுக்கப்புறம் கிளியராகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா லக்னமாக வந்து சுக்கர தசாபுத்தி அந்தரம் நடக்கணும், சுக்கரன் 8-ஆம் அதிபதியாக இருந்த 5-ல் வந்து குழந்தைகளுடைய வளர்ச்சியும் குழந்தைகளுடைய விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருந்தாலும் சில நேரங்கள் அவங்களை எடுத்து பேசுகிறத நம்மள்கிட்ட பழகிறதை நினச்சி மனக்கலக்கங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் குழந்தைங்க எதாவது பண்ணால் இதெல்லாம் ஒரு பாசிங் க்ளவுட்ஸ், வேகமாக போகிற கிரகங்கள் தான். ஸோ அதனால் நான் சரியாயிடும் சொல்லிட்டு நம்மளே தேத்திக்கணும் மொழியாக உட்காந்து இதுக்காக வந்து ரொம்ப வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகளும் தேவையே இல்லைன்றதும் நான் சொல்லுவேன். ஸோ என்னை பொறுத்தவரை நான் எப்போதும் சொல்லுவேன், மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுவோம் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இந்த வாட்டி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்ட ஒரு கேள்விகள், சாமியை கும்பிட்டா எனக்கு கோடி கோடியாக பணம் கிடைக்குமா, தங்கம் கொட்டுவா, ஸோ இது மாதிரி விஷயங்களை நிறைய பேர் கேட்குறது உண்டுங்க. ஸோ முதல்ல வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், சாமினா யார்? சாமினா வந்து நமக்கு மேலே இருக்க ஒரு பரம்பொருளுங்க, அவ்வளோதாங்க. அதை என்ன வேணால் உருவகப்படுத்திக்கோங்க, உங்களுக்கு இஷ்டமான தெய்வத்தை நீங்கள் வந்து உருவகப்படுத்திக்கலாம், பேசிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், அது வந்து சாமி. ஸோ சாமிகிட்ட வந்து என்கிட்ட வருவாங்க, நான் இது இந்த கோயிலுக்கு போங்க, இந்த மாதிரி ஒரு வழிபாடு முறைகளை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா, இவங்க முதல்ல வந்து நான் சொல்கிறத வந்து இவங்க முதல்ல கேட்பாங்கும்போது கேட்கும்போது நமக்கு தமாஷாக இருக்கும், அவன் அப்படியே செய்கிறேன் சார்ன்னுவாங்க. ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. மெயினாக ப்ராப்ளம் என்னென்னா அந்த கர்மா வந்து விடாதுங்க. அவங்களுக்கு மேலே தப்பு கிடையாது, யாரையும் வந்து நான் குறை சொல்லணும்னு சொல்லலை, கர்மா விடாது. முதல்ல வந்து நீங்கள் சாமி கும்பிட்டாங்கன்னா எல்லோரும் சொல்கிறேன்னு நினைப்பாங்க, சாமியை கும்பிட்டு நான் அப்படியே இறைவனோட ஒன்றுனா எனக்கு அப்படியே தங்கம் கொட்டும், கட்டுக்கட்டாக பணம் வந்து வீட்டில் குமியும் அப்படின்னு ஒரு ராங் கான்செப்டில் வந்து எல்லோரும் போகிறாங்க. முதல்ல ஆன்மீகத்தில் போய் நீங்கள் இறைவனோட ஒன்றும்போது என்ன தெரியுமா ஆகும், முதல்ல உங்கள் கர்மா தான் வெளியில் வரும். ஓகேங்களா, உங்களோட பேட் எலிமெண்ட்ஸு, நீங்கள் போன ஜென்மம் அதுக்கு முந்தின ஜென்மத்தில் பண்ண கர்மாலாம் வெளில வரும். அப்போ தான் ரொம்ப கஷ்டமே வரும். எப்போ நீங்கள் சாமியை ரொம்ப ஒன்றிக்கு போய் கும்பிட ஆரம்பிச்சிங்களோ ஹெவியான கஷ்டங்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. அதுதான் உண்மையான விஷயம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன், அப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. எல்லோரும் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரியா யோகம்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை வந்து எனக்கு வந்து சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நானே பண்ண ஆரம்பித்தேன். நானே பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா,
அது வந்து பண்ண ஒரு மாறியாச்சு. அப்புறம் கூட இன்னொருத்தர் என்ன சொன்னால், இது ஒரு சில மந்திரங்களை இது வந்து அப்படியே ஜப மாதிரி பண்ணுங்க அப்படின்னாரு. பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. நான் ஒரு இடத்துக்கு போனேன்னா இந்த இடத்துடைய சூழல்கள் எல்லாமே எனக்கு வந்து முன்னாடியே தெரிய ஆரம்பிக்கும். ஒரு மனிதன் வந்து என்ன நினைக்கிறாரோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கன்வே ஆக ஆரம்பிச்சுன்னு பயந்துட்டேன், ஓப்பனாக சொல்லணும்னா. பட் கர்மா வந்து அப்படியே பயங்கரமாக வேலை செய்ய ஆரம்பித்ததை நான் உண்மையாக உணர்ந்தேன். கிரியா பண்ணும்போது அந்த கர்மா வெளியில் வரதை என்னால் உணர முடிஞ்சுது. அந்த கிரியா வந்து நான் பண்ணது வெறும் 2 மாதங்கள் தான் பண்ணேன். அந்த 2 மாதத்தில் பண்ணி எனக்கு வந்த துக்கம் 5 வருஷத்துக்கு இருந்ததுன்னா பார்த்துக்குவேன். அவ்வளோ ஒரு கடினமான துக்கம், அவ்வளோ பிரச்சனைகள். என்னடா அது சாமி கும்பிட்டு இவ்வளோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்னு. ஏன்னா வந்து நான் ரொம்ப குண்டாக இருந்தாலும் அப்படியே மெலிஞ்சி அவ்வளோ பிரச்சனைகளை உருவாக்குச்சு. ஹெல்த்தெல்லாம் வந்து ரொம்ப படுத்திடுச்சு. ஹெல்த்தெல்லாம் பார்த்திங்கன்னா, நான் வந்து 7 மணிக்கு, அதாவது 8 மணிக்கு நான் டிஃபன் சாப்பிட்ணும். 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்லான்னா எனக்கு வந்து 8:30 மணிக்கு வந்து ஜுரம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து 1 மணிக்கு நான் லஞ்ச் சாப்பிட்ணும், லஞ்ச் 1 மணிக்கு சாப்பிட்ணும், 1:30 மணிக்கு ஜுரம் வந்துடும். இந்த மாதிரி வியாதி கேள்விப்பட்டிங்கன்னா, நான் டாக்டர்கிட்டலாம் போய் நான் இது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதையை சொல்கிறேன். போய் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே எல்லாமே நார்மலாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னால், என்னடா பண்ண அப்படின்னு கேட்டார் ஒரு டாக்டர். இல்லை சாமி, நான் இதை யோகாக்கா பண்ணியான்னு. ஏன்னா நம்ம ரிப் இருக்கு இல்லைங்களா, அந்த ரிப்பில் வந்து உங்களுக்கு வந்து அந்த தொடப்பக்குச்சி மாதிரி இருக்குமா, ஸோ அதில் போய் ஏர் பிளாக் ஆச்சுன்னு வைங்களேன், அது கிளியர் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். ஸோ இதுதான் இது பிரச்சனை. ஆனால் இந்த டாக்டர் என்ன சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் சொன்னேன், அது ஏர் பிளாக் ஆகிருக்கும் ரிப்பில், அப்போது வந்து இந்த மாதிரி தான் ஆகும், அது தானாக சரியாடும் 1 மாதம்னார். பட் எனக்கு துக்கம் வந்து அழுது அவ்வளோ பிரச்சனைகள் உருவாச்சு. அதுக்கப்புறம் ஒரு குருமார்கிட்ட போய் கேட்டேன், சாமி என்ன சாமி இது, நான் இதை போய் செஞ்சு எனக்கு பெரிய பாடாகி போச்சு அப்படின் போது, அப்போ அவர் சொன்னார், உனக்கு சரியான கைடன்ஸ் இல்லாமல் நீ போய் ஒரு ஹை வோல்டேஜ் ஒயரை தொட்டுட்ட, பரவாயில்ல நீ தப்பிச்சிட்ட. ஏன்னா கைடன்ஸ் இல்லாமல் போய் தொட்டனால வந்து நிறைய பேர் வந்து ஒன்றும் பைத்தியம் ஆயிடுவாங்க, இல்லைனா வந்து செத்து போயிடுவாங்க. அவ்வளோ மோசமான ஒரு ஹை வோல்டேஜ் ஒயர், அது பரவாயில்ல நீ அதோட எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொல்லி சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, சாமிக்கிட்ட போகும்போது அது கர்மா தாங்க முதல்ல வெளியில் வரும். அந்த கர்மாவை நீங்கள் தாங்கி அந்த வலியை தாங்கி வெளியில் வந்து அதுக்கப்புறம் நல்ல வாழ்க்கை கிடைக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ நம்ம வந்ததே வந்து கர்மா அனுபவம். அதனால் வந்து சாமிக்கிட்ட போய் டீல் பேசுகிறது, நான் வந்து என்ன இந்த காரியம் நடந்தால் அவருக்கு வந்து நான் முடிய கொடுக்குறேன், மொட்டை அடிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப தமாஷா இருக்கும். சாமிக்கிட்ட டீல் பேசுறது நம்ம யாருங்க? முதல்ல சாமி எப்படி தெரியல கும்பிடணும், ரொம்ப பட்டை அடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருந்து ரொம்ப உட்காந்து விழுந்து விழுந்து கும்பிடணும் கூட அவசியம் கிடையாது. சாமியை வந்து ஃப்ரெண்டாக நினச்சி பண்ணி பாருங்கள், சாமி உங்க கூட பேசுங்க. நீங்கள் பேசுகிறீங்களான்னு எனக்கு கேட்காதீங்க, நான் அந்த அனுபவங்களை நான் வேறு ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அருமையாக இருக்கணும்னா ஃப்ரெண்டாக டீல் பண்ணுங்கள். காலையில் சும்மா மூஞ்சியை கழுவிட்டு உட்காந்து அமைதியாக இருக்கிற இடத்த சாமியை பாருங்கள், அற்புதமாக வேலை செய்யும். எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் உட்காந்து பாருங்கள், அற்புதமான விஷயங்கள் மேஜிக்கில் நடக்க ஆரம்பிக்கும். எனக்கு தெரிஞ்சவரை அது சூப்பரான விஷயம். பிரார்த்தனை, பிரார்த்தனைகளில் பேராசை இருக்கக்கூடாது. நீங்கள் போய் சாமிக்கிட்ட போய் டீல் பேசுகிறது, அக்ரிமெண்ட் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடாதீங்க. சாமியை ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டு தான் சொல்ல வந்தது தான் இந்த மெயினான கருத்து. காரணம் என்ன, கர்மா தான் வெளியில் வரும். கர்மா தாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நல்ல விஷயம் வரும். அதனால் கர்மாவை தாங்க. ஸோ நல்ல விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன்னு புரியும், நீங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள். ஸோ சிறப்பான ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.